हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल ईसी लर्न स्पॉट। இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ்ல இருக்கிற क्वेश्चन वर्ड्स பத்தி பார்க்க போறோம். क्वेश्चन वर्ड्स அப்படினு சொல்றது வந்து கேள்வி கேட்கிறதுக்கான வார்த்தைகள். தமிழ்ல வந்து சொல்லணும்னா என்ன, எதுக்கு, யார், எங்கே, எப்பொழுது, எவ்வளவு, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஜாப்பனீஸ்ல என்னென்ன வார்த்தைங்க யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற க்வெஸ்டின் வேர்ட் வந்து வாட். தமிழில் வந்து என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இதை வந்து ஜாப்பனீஸில் நம்ம என்ன மாதிரி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொரேவா நான் டெஸ்கா. இங்கே நான் அப்படிங்கிறது வந்து வாட் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சொரேவா நான் டெஸ்கா அப்படின்னா வாட் இஸ் தட், அது என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். சொரேவா நான் டெஸ்கா, அது என்ன. இப்போ அதே இது சொரேக்கு பதிலாக கொரே யூஸ் பண்ணோன்னா கொரேவா நான் டெஸ்கா. இப்போ அதே சென்டென்ஸ் தான் அங்கே சொரே யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து கொரே யூஸ் பண்ணியிருக்கோம். சொரேன்னா அது, கொரேன்னா இது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு கொரேவா நான் டெஸ்கா அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ வாட் யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அனத்தனோ சுமிவா நான் டெஸ்கா. அனத்தனோ சுமிவா நான் டெஸ்கா. வாட் இஸ் யுவர் ஹாபி, உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன. வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்குறதுக்கும் நம்ம நான் அப்படிங்கிற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் சுமி அப்படிங்கிறது ஹாபி அப்படிங்கிற மீனிங்கில் வரும், நான் அப்படிங்கிறது வாட்டுங்கிறத மீன் பண்ணோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா அனத்தனோ சுமிவா நான் டெஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வாட்டுங்கிறதுக்கு நம்ம நான்னு பார்த்தோம். இப்போ அதே இது வாட் டைம், அதாவது என்ன நேரம் இப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா இமானோ ஜிக்கன் வா நான் டெஸ்கா. இமானோ ஜிக்கன் வா நான் டெஸ்கா. இதில் இமா அப்படிங்கிறது நவ், அதாவது இப்போது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஜிக்கன்கிறது டைம், நான்கிறது வாட். ஸோ அதனால இமா நோ ஜிக்கன் வா நான் டெஸ்கா அப்படின்னா வாட் இஸ் த டைம் நவ், இப்பொழுது நேரம் என்ன அப்படின்னு கேட்குறது தான் நம்ம இமா நோ ஜிக்கன் வா நான் டெஸ்கா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது வேர். வேருக்கு நம்ம ஜாப்பனீஸில் தோக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே இது வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்கணுன்னா ஒத்தே அராய்வா தோக்கோ திஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒத்தே அராய்னா ரெஸ்ட் ரூம், தோக்கோன்னா வேர். ஒத்தே அராய்வா தோக்கோ திஸ்கா அப்படின்னா வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒத்தே அராய்வா தோக்கோ டெஸ்கா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வென். வென்னா ஜாப்பனீஸில் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே இது வென் இஸ் யோர் பர்த்டே அப்படின்னு கேட்கணுன்னா ஓ தஞ்சோபிவா இட்ஸ் டெஸ்கா. ஓ தஞ்சோபிவா இட்ஸ் டெஸ்கா அப்படின்னா வென் இஸ் யோர் பர்த்டே, உங்கள் பிறந்த நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்கு ஓ தஞ்சோபிவா இட்ஸ் டெஸ்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஓ தஞ்சோபின்னா பர்த்டேன்னு அர்த்தம், இட்ஸ்னா வென்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஒய். ஒய்னா ஜாப்பனீஸில் தோஷித்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்கணுன்னா தோஷித்தே அனத்தவா ஒக்குரேரு நோ திஸ்கா. தோஷித்தே அனத்தவா ஒக்குரேருனோ திஸ்கா. தோஷித்தே அனத்தவா ஒக்குரேருனோ திஸ்கா அப்படின்னா ஒய் ஆர் யூ லேட், ஏன் இவ்வளவு நேரம்,
இல்லை ஏன் தாமதமாக வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறத நம்ம தோஷித்தே அனத்தவா ஒக்குரேருனோ திஸ்கா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வார்த்தை வந்து ஹூ. ஹூக்கு வந்து ஜாப்பனீஸில் தாரே. அப்போ ஹூ இஸ் தேட் பர்சன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா அனோஹித்தோவா தாரே திஸ்கா, அனோஹித்தோவா தாரே திஸ்கா அப்படின்னா ஹூ இஸ் தேட் பர்சன், அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு அனோஹித்தோவா தாரே திஸ்கா. இங்க அனோஹித்தோனா அந்த மனிதர் அப்படின்னு அர்த்தம், தாரே அப்படிங்கிறதுக்கு யார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹூ இஸ் தட் பர்சன் அப்படின்னு நீங்க கேட்கணும்னா அனோஹித்தோவா தாரே திஸ்கா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வார்த்தை வந்து ஹவு. ஹவுன்னா ஈக்காகா அப்படின்னு கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஹவு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஹவ் அபவுட் அப்படிங்கிறதுக்கு ஈக்காகாங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹவ் அபவுட் சம் காஃபி அப்படின்னு கேட்கணும்னா கோஹிவா ஈக்காகா திஸ்கா அப்படின்னு கேட்கலாம். கோஹிவா ஈக்காகா திஸ்கா அப்படின்னா ஹவ் அபவுட் சம் காஃபி, காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்கறது தான் நம்ம கோஹிவா ஈக்காகா திஸ்கா அப்படின்னு சொல்றோம். அதே இது ஹவு மச் அப்படிங்கிறதுக்கு இக்குரா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். குறைவா இக்குரா திஸ்கா அப்படின்னா ஹவு மச் இஸ் திஸ், இது எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு குறைவா இக்குரா திஸ்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம குறை அப்படின்னா இதுன்னு பார்த்தோம், இக்குரா அப்படிங்கிறது ஹவு மச் எவ்வளவு அப்படிங்கிறத மீன் பண்ணோம். அடுத்தது ஹவு மெனி. ஹவு மெனிக்கு ஜாப்பனீஸில் இக்குட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குட்ஸு அரிமாஸ்கா அப்படின்னா ஹவு மெனி ஆர் தேர். இங்கே வந்து திஸ்கா நம்ம யூஸ் பண்ணலை, அரிமாஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அரிமாஸ் அப்படிங்கிறது வந்து நான் லிவிங் திங், அதாவது உயிரற்ற பொருளை குறிக்கும் போது நம்ம அரிமாஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே இது உயிர் உள்ள பொருளை குறிக்கும் போது இமாஸ்கா அப்படின்னு கேட்போம். ஸோ இருக்கிறாரா அப்படின்னு கேட்கணும்னா இமாஸ்கான்னு கேட்கலாம். இருக்குதா ஒரு பொருளை கேட்கும் போது அரிமாஸ்கா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இக்குட்ஸுங்கிறது ஹவு மெனி, அதாவது எத்தனை அப்படிங்கிறத குறிக்கும். அரிமாஸ்கா அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ ஹவு மெனி ஆர் தேர், எத்தனை இருக்கிறது அப்படின்னு கேட்கணும்னா இக்குட்ஸு அரிமாஸ்கா அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அடுத்த வார்த்தை வந்து ஹவு ஓல்டு அப்படிங்கிறதுக்கு அகேன் நம்ம இக்குட்ஸுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஹவு மெனிக்கும் இக்குட்ஸு, ஹவு ஓல்டுக்கும் இக்குட்ஸு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு இக்குட்ஸு தெஸ்கா அப்படின்னு கேட்கலாம். இக்குட்ஸு தெஸ்கா அப்படின்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நம்ம இக்குட்ஸு தெஸ்கா அப்படின்னு ஷார்ட்டாக கேட்கலாம். ஸோ இந்த வார்த்தைங்க எல்லாமே க்வெஸ்டின் ஃபார்மை மீன் பண்ணுற வார்த்தைங்க. இதை எல்லாத்தையும் உங்களோட சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைங்க வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே க்வெஸ்டின் வேர்ட்ஸை நம்ம சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஜாப்பனீஸ் சென்டென்சஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ் சென்டென்சஸோட ஒத்து போகிறதுனால நீங்கள் அப்படியே வந்து ஒரு க்வெஸ்டினை வந்து தமிழில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஜாப்பனீஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம். அரிகாத்தோ ஹொசைமாஸ்.